மற்றொரு கொஸ்டின் கம் பேக் டு ஒரிஜினல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகிறோட பார்த்தினா ஃப்ரீ ஃபயரை விட பெட்டராக இருக்கிற கேம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்கள், ப்ளே ஸ்டோரியாக சொல்கிறது. ஸோ ஃப்ரீ ஃபயரோட பெட்டராக இருக்கிற மாதிரி கேம்ஸ் காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணால் என்னென்ன கேம்ஸ் காமிது, ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். விஜய் அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு வந்தோம்னா சர்ச் பண்ண போறோம் கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பெட்டர் தென் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போட போறோம். ஸோ என்னென்ன கேம் வருதோ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் சூஸ் பண்ணி நான் விளாட போறதுல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் போலவே இருக்கிற கேம் ஒன்று விளாடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே என்னென்ன கேம் காட்டுதோ அந்த கேம் விளாட போறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து நம்மளுக்கு காமிச்சது என்ன கேம் அப்படின்னா பப்ஜி காமிச்சு கைஸ். பப்ஜி காமிச்சது நம்ம பப்ஜி பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளே நிறைய வீடியோ போட்டுருவோம். அதனால வந்து பப்ஜியை தவிர்த்து வேற கேம் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரெண்டாவது மாடின கேம் தான் ஸ்குவாட் பேட்டில் கிரவுண்ட் வந்து ஒரு கேம் ஆடிச்சு. சரி இந்த கேம் வந்து 53 எம்பி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம கேம்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு நான் கேம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நின்றுச்சு கைஸ். இது வந்து நான் 61 நின்றுச்சு. என்னடா இது நின்றுச்சு, என்னடா நின்றுச்சுன்னு பார்த்தா ஸ்டெக் ஆயிடுச்சு. எடுத்தோடனே சம்பவமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்போம் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகிறேன். ஸோ அப்படியே உள்ள போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் சோல்ஜர் அப்படின்னாங்க. சரி ஓகே வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனோம். ஸோ உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே டெய்லி போனஸ் தான் கால் பண்ணிட்டு உள்ள போகணும்னு சொல்லிட்டு நான் உள்ள போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்கு அது இதுன்னு வந்து நான் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படியே உள்ள போனால் இன்னும் எங்கே காணமே யோசிச்சு கடைசியில் வந்து டக்குனு வந்துச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான், அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கணுமே அப்படின்னு நினச்சி அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் மேட்சுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்து நான் போனேன் கைஸ். இப்படி வந்து நான் கிளிக்க கொடுத்தேன், அந்த பிளேவை கொடுத்த உடனே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து 9 டைமண்ட் தான் இருக்கா, இந்த கேம் விளாட்டு நம்ம வந்தனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 16,000 டைமண்ட் வருதா, யார்கிட்ட கதை ஒரு டே வாயில குத்திரும் ஓடுறாங்கட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் வர வந்து குறுக்கால குறுக்கால வந்து போது போடாங்கிட்டு அப்படின்னு வந்து அந்த மேப்பை தள்ளி விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இது பெட்டர் தென் ஃப்ரீ ஃபயரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது நான் மட்டும் இல்லை, நீங்களும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெட்டரெல்லாம் இல்லை. ஏன்னா இதோட எம்பி வந்து 53 சைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே கைஸ். அப்படியே வந்துன்னா உள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறங்கியாச்சு. இந்த கேமுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாச்சு. அது என்னன்றது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, இது நானுமே வந்து நான் எதிர்பார்க்கல. அப்படி ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குங்க கைஸ். இறங்கினதுக்கப்புறம் வந்துன்னா ஓகே இந்த இடத்துல பிளாக்ஸிங்லாம் போயிட்டு வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்துச்சு. சரி ஓகே இங்கேருந்து ஓட ஆரம்பிப்போம்னா ஜட்டி போட்ட குட்டி போயா ஓடாண்டு வந்து ஓட விட்டா இந்த இடத்துல மூஞ்சி என்னடா இது மூஞ்சின்ற மாதிரி வந்து எனக்கு பின்னாடி ஒரு முகல்ல அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி வந்து மூஞ்சி தெரிஞ்சுது. அப்படியே வந்து அங்கேருந்து கொடுக்கணும் நீங்கள் ஓடி வந்தால் இங்கே ஓடி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. இங்கே வந்து ஒருத்தர் இருக்கா இன்னொருத்த வந்து பார்த்தா வருவா. ஸோ இப்போ தான் இவருக்கான செய்யணும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கையால் குத்துறேன். கடைசியில் வந்து பார்த்தா அவன் கையாலே குத்த மாட்டான். என்னடா இது என்னடா சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருத்திட்டு முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவன் என் பக்கத்தில் வந்தாங்க. இங்கே தான் வந்து சம்பவமே ஸ்டார்ட். என்ன வந்து காலி பண்ணிட்டான், காலி பண்ணா சரி அவன் தான் நம்மளை வந்து கேம் வந்து வெளியே தள்ளுறன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தா படுத்தது அதாவது செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து என்னடா இது அப்படின்னு பார்த்தா போன மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிதட்டுதே போகுது. என்னடா இது அப்படின்னு வந்து எனக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நானும் வந்து சுற்றி பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு. அது நான் உட்காறான் எந்திரிக்கிறான் குதிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஓடுற பட்டனும் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்க என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன என்ன இழவியா இது அப்படின்னு சொல்லி என்ன இழவியா இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பத்துக்கிறேன் தீத்தினே போகிறான். ஸோ இது வந்து நான் பார்க்குறது அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு பட்டுன்னு தீத்தின் போன மாதிரி தான் இருக்குது. இது என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, அது கரெக்டு தான். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து வந்தாச்சு அந்த கேம் விட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறப்போனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருந்தோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன கேம் இருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் ஃபால் அப்படின்னு வந்து அந்த கேம் இருந்துச்சு. சரி இந்த கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா இதோட எம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே அதிகமாக எம்பி இருக்குது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து உள்ள போனோம். உள்ள போகும்போதே வந்து அந்த ஆக்சஸ் அது இதுன்னு கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்தா தான் உங்களுக்கு உள்ள அலோ பண்ணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. எல்லா கேம்லையும் இருக்கிறதா அதே மாதிரி வந்து இந்த கேமுக்கு கேட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் கொடுத்து உள்ள போகணும்னு சொல்லிட்டு நான் உள்ள போயாச்சு. உள்ள போகும்போது கெஸ்ட் ஐடியா ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு. சரி கெஸ்ட் நான் கொடுத்து உள்ள போயிடும்னு சொல்லிட்டு பேர் கிடைச்சி கேஸ் நம்ம ஹெச்ஜி ஃப்ரீ ஃபயரே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஜி ஃப்ரீ ஃபயர் நான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உள்ள போகலாம்னு சொல்லிட்டு அதனால் ஓகே கொடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள போகிறோம்னா வேற கேம் மாதிரி இருக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போயாச்சு. ஸோ உள்ள போகிறதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கும் இந்த இடத்துலாம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வேணும். உள்ள வந்தால் உள்ள வந்தோடனே நல்லா இருந்துச்சு கேஸ். இந்த இடத்த பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு
ஆனா ஒண்ணு பண்ணிட்டாங்க அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அச்சசல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பப்ஜி கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளாட்றவங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்க யாராச்சும் பப்ஜி விளாடுறீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மோடு அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் குவாரில் எப்படி ஒன்றா சித்து சித்து வரும் அந்த மாதிரி வந்து அச்சசல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருந்துச்சு நான் வந்து விளையாடி பார்த்தேன் அந்த நிறைய இடத்துல சுற்றி சுற்றி பார்த்தா பார்க்கறது வந்து அச்சசல அதே மாதிரி தான் இருந்துச்சு ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேப் போலாம்னு சொல்லிட்டு ஃபுல் மேப் வந்தாங்க ஃபுல் மேப் வந்து பார்த்தா இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பேர்லாம் வந்து வேற மாதிரி வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் காலேஜ் அப்படின்னு வச்சிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது பப்ஜி மாதிரி தான் இருந்துச்சு அந்த லூட் எடுக்கிறது எல்லாமே வந்து பப்ஜி மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பப்ஜி விளையாடுறதுனா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஸோ ஓகே கைஸ் ஸோ இதான் வந்து இந்த கேம் ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் கைஸ் இந்த கேம் நான் எதுக்கு ஏத்துறன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட 894 எம்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சரி நம்மளுக்கு எம்பி பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வெளியே பிக்சர் பார்க்கறது எல்லாமே நல்லா இருந்துச்சு சரி ஓகே இன்ஸ்டால் பண்ணி ஏத்திலாம்னு சொல்லிட்டு உள்ள போனேன் உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஆக்சஸ் எல்லாமே கிடைச்சி சரி எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு வந்து உள்ள போனா உங்களுக்கு இது வராது இருந்துச்சு அடோடே எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கேம் சப்போர்ட் ஆகலனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ நானும் என்ன சரி திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தேன் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வரல அதாவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு சரி வந்தது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற கேம் போயாச்சு ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஃபயர் பேட்டில் கிரௌண்ட் வந்து இருந்துச்சு சரி இந்த கேம் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு நான் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணால் இந்த கேமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 381 எம்பி வந்துச்சு கைஸ் இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து எம்பி அதிகமாக இருக்கே சரி உள்ள போனே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போனால் உள்ள போகும்போதே அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து கங்கராச்சுலேஷன் அப்படின்னு வந்துச்சு கங்கராச்சுலேஷன் ஏன்னா இது நான் பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கே அவ்வளோ கைஸ் உள்ள போகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வருது வெளியே தள்ளிவிடுது அட்வர்டைஸ்மெண்ட் வருது வெளியே தள்ளிவிடுது கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு வெளியே தள்ளிவிடுது அவ்வளோதான் நடக்குது தவிர வந்து பிளாக் ஸ்கின் வந்து நிற்குது எனக்கு இந்த கேமே ஓப்பன் ஆகலை ஸோ ஏன்னே தெரில ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேம் போவோம் ஸோ இது ஒன்று பண்ண வந்தால் விட்றாங்களா நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணேன் கைஸ் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேம் நல்லா இருக்கோ இல்லையோ வந்துடும்டாயாப்போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே தான் ஓம் பண்ணேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமே வந்து பார்த்தீங்கன்னா வரல இப்படி பிளாக் சீன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே வரல அடா பாவீங்களடே என்னை வச்சு சரிங்களடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து மூணு கேமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனே ஆகல ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி வந்து எனக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் தான் வந்து நின்றுச்சு எனக்கு தான் ஏதோ பக் ஆயிடுச்சு பிசியில் வந்து நான் பக் ஆயிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க கிடையாது நான் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு அந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கேம் தான் வந்து ஓப்பன் ஆகல ஸோ இப்போ வேறு கேம் இன்ஸ்டால் பண்ணணும் சொன்னால் இந்த கேம் வந்தேன் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கப்புறம் வந்துன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கைஸ் மிஷின் ஒன் மிஷின் டூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க மிஷின் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் கீழே வந்து ஃபோன் பேசி கத்திட்டு இருக்காங்க மதில் ஒரு மாதிரி கையை கையை ஆட்டி யார் கையில் பேசுகிறான் தெரியல ஏதோ ஒன்று ஃபோன் பேசிட்டு இருக்கா இவ்வளோ நம்ம ஷூட் பண்ணுமா இவனை ஷூட் பண்ணா நான் மிஷின் ஒன்று கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின் போக போக வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ மற்ற கேம் நம்ம வந்து போனால் இப்போ நேரம் விளையாடுறது இல்லை அதில் கம்பேர் பண்ணுறப்போ இது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனது எனக்கு சரியான ஷாக் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நினச்சிட்டேன் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லி லெவல் ஒன்றா செலக்ட் பண்ணி ப்ளே கொடுத்தோடனே ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு டே என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி திருத்தி முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா தான் அடாச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அப்படி சொல்கிற நினச்சிக்காதீங்க அந்த எந்திரன் படத்தில் வர இன்னாடி இது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அது என்ன அது அட்வர்டைஸ்மெண்ட்டா அதனடே நல்லா பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வேற ஏதோ கேம் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது ஆயிடுச்சு நீங்களே பரவாயில்ல ஸோ நான் ப்ளே கொடுத்தோன்னே டக்குன்னு ஃப்ரீ ஃபயர் அந்த ஃப்ளைட்ல போற மாதிரி வந்தால் அது எப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கும் பார்க்குறப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா தான் தெரிஞ்சது இது வேற கேம்ன்றதே ஸோ இந்த கேம் தான் கைஸ் அந்த கேம் ஸோ ஓகே கே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து காமிச்சிருப்போம் இன்னுமே நிறைய கேம்ஸ் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் காமிச்சா கண்டிப்பா வீடியோ லென்த்தா போயிடும் ஸோ இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கேம் பிடிச்சிருந்தா அந்த கேம் பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் இருக்கு அங்கே போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ டாடா பாய் கைஸ் நாளைக்கு ஒரு டாடா பாய்.